இது பார்த்தீங்கன்னா டெல் ஓஸ்ட்ரோ 2520 மாடலு. இந்த மாடலில் பர்டிகுலராக இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்து அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா மவுஸ் பேடை வந்து நம்ம டச் பண்ணும்போதெல்லாம் டிஸ்பிளே பிளர் ஆகிறது, டிஸ்பிளே அப்படியே ஃபுல்லாக பிளாக் அடித்த மாதிரி பிளர் ஆகிற மாதிரி ஆகும். பாருங்கள், மவுஸ் பேடை சும்மா டச் பண்ணோம்னா அந்த மாதிரி ஆகும். மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் அதுவே சரியாயிடும். மறுபடியும் மவுஸ் பேடை வந்து டச் பண்ணோம்னா அப்படி ஆகும். ரொம்ப நேரம் மவுஸ் பேட் டச் பண்ணாமல் விட்டு மறுபடியும் டச் பண்ணுறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து மறுபடியும் வரும், இந்த டிஸ்பிளே பிளர் ஆகிறது. இந்த மாதிரி பிளர் ஆகிறது பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ்னால பிளர் ஆகும். இந்த மாதிரி பிளர் ஆகிறது வந்து என்னென்ன ரீசன் இருக்குன்னு பார்க்கல. அலைன்மே இல்லைன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேம் கம்ப்ளைண்ட்னால இந்த மாதிரி பிளர் ஆகும். ரேமில் வந்து கரவுடாக இருக்கிறதுனால இந்த கோல்டு பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோல்டு பிளேட்டில் வந்து கரவுடாக இருக்கும். அதை ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு எரேசர் வச்சு நல்லா ரப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு போட்டோம்னா இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்னு வந்தாலே ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இந்த ரேமை தான் செக் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவும் மதர் போர்டும் கனெக்ட் ஆகிற ஸ்ட்ரிப்பு செக் பண்ணும். அதுக்கு முன்னாடி இந்த ரேமோட ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லாட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடணும். ஏதாச்சும் ப்ரஷ் ஏதாச்சும் வச்சு நல்லா அந்த ரேம் ஸ்லாட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு போடணும். மதர் போர்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மதர் போர்டுக்குள்ளே ரேம் ஸ்லாட் இருக்கும். அந்த ரேம் ஸ்லாட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ப்ரஷ் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்ச ரேமையும் போட்டோம்னா இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. டிஸ்பிளே ஸ்ட்ரிப்புங்கிறது மதர் போர்டும் டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற ஒயருக்கு பேர் தான் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. அது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு டிஸ்பிளேயில் கனெக்ட் ஆகும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டில் இருக்கிற டிஸ்பிளே ஸ்லாட்டு கூட கனெக்ட் ஆகும், சாரி டிஸ்பிளே கனெக்டர் கூட கனெக்ட் ஆகும். இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கார்னரில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும் அந்த கனெக்டரு, அந்த கனெக்டர் கூட கனெக்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரிப்பை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், மேக்ஸிமம் ரெக்டிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நாலாவதாக நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு சின்ன போர்டு ஒன்று வரும். அந்த போர்டில் வந்து ஐசி ஓவர் ஹீட்னால இந்த ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவே கம்ப்ளைண்ட் ஆகிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நாலுமே செக் பண்ணியும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா மேபி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓஎஸ் வந்து ஓவர் அப்டேட் ஆனதுனால இருக்கலாம். குறிப்பிட்ட அப்டேட்டுக்கு மேலே போகும்போது இந்த மாதிரி எரர்ஸ் வர்றது வாய்ப்பு இருக்குது. இந்த சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். நம்ம இந்த ரேமோ மதர் போர்டோ அல்லது ஸ்ட்ரிப்போ டிஸ்பிளேவோ எதுவுமே டச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். ஸ்டார்டில் போய் டிவைஸ் மேனேஜர்னு சர்ச் பண்ணால் வந்துடும், அல்லது மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேனேஜர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் டிவைஸ் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே அடாப்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிங்க. அதில் வந்து இந்த இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்ஸ்டால் ஆகிருக்கும், அதை வந்து ஜஸ்ட்டு டிசேபிள் மட்டும் பண்ணி விடுங்க. டிசேபிள் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிரும். இந்த பர்டிகுலர் மாடலில் மட்டும் இந்த இஷ்யூ வருது, டெல் வாஸ்ட்ரோ 2520 மட்டும் பாருங்க. இப்போ நம்ம அதை டிசேபிள் பண்ணி விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மவுஸ் பேட் டச் பண்ணும்போதும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு மவுஸ் பேட் டச் பண்ணுறோம், அப்பவும் எந்த ப்ராப்ளமும் வரல.
அவ்வளோதான். டிஸ்பிளே எரர் வந்துச்சுன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.